ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் இன்ஃபோடெக். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைனில் பர்த் சர்டிஃபிகேட் ஏன் நம்ம பேர் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்துருப்பீங்க, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கும், பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு மறந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது உங்களுடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் இல்லாமல் வெறும் ஃபாதர் அண்ட் மதர் அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய குழந்தையோட பேர் எப்படி நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் இன்க்ளூடுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்டுன்னு தனியாக ரெண்டு காலம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வெல்கம் டு கிரேட்டர் சென்னை அப்படின்னு இருக்க பாருங்கள், அதையே செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ பேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம போக வேண்டியது ஆன்லைன் சர்வீசஸ். ஸோ அந்த செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்த் அண்ட் டெத்துன்னு இருக்கு பாருங்கள், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டு, டெத் சர்டிஃபிகேட்டு, சைல்டு நேம் இன்க்ளூஷன், ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பர்த் அண்ட் டெத். இது வந்து ஹாஸ்பிட்டலுக்காக மட்டும் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பண்ண வேண்டியது இந்த தேர்ட் ஆப்ஷனாக இருக்குதுல்ல, சைல்டு நேம் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் உங்களோட பதிவு செஞ்ச மொபைல் நம்பரோ இல்லை நீங்கள் இப்போ கரண்ட்டில் வச்சுருக்க மொபைல் நம்பரோ போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. அந்த வர்ற ஓடிபியை வந்து நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபார் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைல்டு அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து முதல்ல ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டு த பர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்வி ஹியர் பை டிக்ளேர் தட் உங்களோட குழந்தை என்ன மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சைல்டு பார்ன் டு த பேரண்ட்ஸ் திரு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பேரண்ட்டோட நேம்ஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் போடணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதர் நேம் போட்டுட்டு என்ன டேட்டில் பிறந்தாங்கங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், ஆன்ன்ற இடத்துல. அடுத்ததாக எந்த இடத்துல பிறந்தாங்க, என்ன ஹாஸ்பிட்டலு, சப்போஸ் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பீன் நேம்ட் ஆஸ் அப்படிங்கிறது பாருங்கள், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையோட பெயரை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அடுத்ததாக சேம் ப்ராசஸ் தான் தமிழ்லேயும் இருக்கும். பெறுநர், பிறப்பு இறப்பு பதிவாளர், ஐயா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் போடணும். இந்த இடத்துல திருமதிங்கிறதுல மதர் நேமு மற்றும் திருன்ற இடத்துல வந்து ஃபாதர் நேம் போட்டுட்டு ஆகிய பெற்றோருக்கு டேஷ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேமை முழுமையாக நீங்கள் இந்த இடத்துல எழுதிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் முகவரிக்கு கீழே பிறந்தது ஆனா பெண்ணா அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் டிக் மார்க் கொடுத்துட்டு குழந்தைக்குன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பேர் வைக்கிறீங்களோ அது தமிழில் நீங்கள் தெளிவாக எழுதிட்டு அப்படியே கீழே வந்து யார் நீங்கள் இப்போ டிக்ளரேஷன் கொடுக்க போகிறீங்க, ஃபாதரா இல்லை மதரா, அவங்களோட பேர் நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக போட்டுருங்க, அட்ரஸ் போட்டுருங்க, அவங்களோட சிக்னேச்சர், மொபைல் நம்பர். ஸோ அவ்வளோதான், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேங்களா, ஸோ இது ஃபில் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் நம்பர் போட்டு நான் ஓடிபி கொடுத்துக்கிறேன். ஸோ ரிசீவ் ஆன ஓடிபியை போட்டுட்டு நான் இங்கே வெரிஃபை ஓடிபிங்கிறது நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். இல்லை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் நான் டவுன்லோட் பண்ணவில்லை, என்கிட்ட எந்த வித காப்பியும் இல்லைன்னா அப்படியே நீங்கள் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் வந்து பார்த்திங்கன்னா அதே சென்னை கார்ப்பரேஷன் போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணிவிட்டு பர்த் அண்ட் டெத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்லேயே பர்த் சர்டிஃபிகேட்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டேட்டில் பிறந்திருக்காங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வருஷம், என்ன வருஷத்தில் அவங்க பிறந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலா ஃபீமேலான்றத செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற அந்த கேப்சா கோடை தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நான் காட்டுறேன் எங்கெங்கெல்லாம் நேம் இருக்கும் இருக்காதுன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டில் எல்லாத்துலேயும் வந்து நேம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல பிளாங்காக இருக்க பாருங்கள், அதெல்லாம் வந்து நேம்ஸே அவைலபிள் இல்லை. ஸோ இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபாதரோட நேமை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும்.
அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் கூட ரெண்டு மூணு பேர் இருக்கலாம், ஓகேங்களா. அதனால் வந்து அந்த ஃபாதர் நேமுக்கு மதர் நேமு கரெக்டாக மேட்ச் ஆகுதான் பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்க்க வேண்டியது அட்ரஸ். இது மூணுமே வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நான் இப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி அந்த ஃபாதரோட நேம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாதர் நேம் கிடச்சிட்டு, ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல பிரிண்ட்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு வியூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஆன பேஜில் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஸோ மதர் நேமும் ஃபாதர் நேமும் கரெக்டாக இருக்குது, அவங்களோட அட்ரஸும் கரெக்டாக இருக்குது அந்த பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ இப்போ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னா, அந்த பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிடணும். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக இருக்கிறது தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேவா. ரெண்டாவது, இந்த பிரிண்ட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் மெயின் பேஜுக்கு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனல் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஜோனு, ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் ஆகி வந்துருச்சு. ஸோ நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் நேமுங்கிற இடத்துல மட்டும் பிளாங்காக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த நேம் இன்க்ளூட் பண்ண போகிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம நேம் இன்க்ளூட் பண்ண போகிற பேஜ். ஸோ இங்கே வந்து நேம் இன்க்ளூஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து சைல்டு நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஸோ நம்ம டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டிக்ளரேஷன் இருக்குது பாருங்கள், இந்த டிக்ளரேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஏற்றுறது பெஸ்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃபார்ம்னு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எனக்கு இந்த பேஜில் ஒரு டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே சென்னை கிரேட்டர் சென்னைக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ்ஸு, ஸோ மதர் நேம், ஃபாதர் நேம், என்ன பேர் வைக்க போகிறீங்க குழந்தைக்கு அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிக்னேச்சர் பண்ணி இதுவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மூணு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட் ஒரு ஸ்கேனு, அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட் ஒரு ஸ்கேனு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரு ஸ்கேனு. இப்போ மூணு ஸ்கேன் ஆகிடுச்சிங்களா. அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கேண்டு காப்பி ஆஃப் த ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஆஃப் த பேரண்ட்ஸ் வித் சைன். ரெண்டு பேரோட ஆதார் கார்டும் வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா செல்ஃப் அட்டஸ்ட் சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்கேன் காப்பி வச்சுக்கணும், ஓகேவா. மொத்தம் நாலு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட அந்த ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை வந்து ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு ப்ரூஃபு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்ளரேஷனு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் ஒரு டவுன்லோட் பண்ணலாம் அந்த டிக்ளரேஷன், அவ்வளோதான். இது நாலுத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நான் சேவ் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் அது சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இந்த அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துருச்சுனாலே நீங்கள் ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைனில் உங்களோட நேம் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு நேம் வந்து இன்க்ளூஷன் பண்ணுற மெத்தட், ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு வந்து பேரை வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏற்றாமல் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக போய் இந்த ப்ராசஸ் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய குழந்தையோட பேரை வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மற்றும் இந்த பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கோ ஷேர் பண்ணுற மூலமா அவங்களும் இந்த நாலேஜை டெவலப் பண்ணிப்பாங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் SS இன்ஃபோடெக்.